நான் உங்க பக்ஷன் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேரல் பார் ஒர்க் அவுட் எப்படி செய்யணுன்றது தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க வேணாம். தெரியாது நான் கற்றுக்கணும் புதுசாக வரவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி பேசிக் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். பேரல் பாரில் ஒர்க் அவுட்டு எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் தேவையே கிடையாது. இதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக செய்யலாம். நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு 6 சவுக்கு கழி வாங்கி கூட நீங்கள் வீட்டிலே இந்த பேரல் பார் ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் செய்யலாம். நீங்கள் அது ஈஸியான ஒரு ஒர்க் அவுட் தான். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள். நீங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே கால் பட்டன் அழுத்துங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரல் பார் பண்ணி ரெக்கார்ட் பண்ணவங்க இருக்காங்க நிறைய பேர். அதில் முக்கியமாக சொல்லணும்னா ஹாலிவுட் ஆக்டர் மிஸ்டர் அர்னால்டு, அவங்க தான் இந்த பேரல் பார்க்கு ஃபேமஸானவங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது டபுள் பார் ஒர்க் அவுட்டு. அது செய்கிறதுக்கு முன்னாடி பாடி ஜாயிண்ட்டு மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். வார்ம் அப் பண்ணி பாடி ஹீட் ஆகிக்கிறோம். இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் தான் பார்க்குறீங்க இப்போ நீங்கள். இந்த டபுள் பார் எக்ஸசைஸ் பண்ணுறது என்னென்ன பெனிஃபிட்ன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன். நான் பொறுமையாக பாருங்கள். வார்ம் அப் பண்ணிடுங்க. ப்ராப்பரான வார்ம் அப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக அப்பர் பாடி மட்டும் தான் ஒர்க் அவுட்டு. ஒரு 5 மினிட்ஸு இல்லை 10 மினிட்ஸ் ஆகும் அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறது. இது ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா மாதிரி ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் பார் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த விதமான இன்ஜுரிஸ் வராது. அதுதான் மேஜர் விஷயம். என் பேசிக்கு பாருக்கு செய்கிறது முன்னாடி பேசிக் வார்ம் அப் இதுதான். புதுசாக கற்றுக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக நான் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன் நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது பாரில் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். ரெண்டு கையில் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பாடி வெயிட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரிஸ்டில் தான் இருக்கும். பேரபெல்லாம் கம்ஃபர்டபுளாக நிறுத்திட்டு கம்ஃபர்டபுளாக பிடிச்சிக்கிட்டு ஸ்டாண்டில் நிற்கணும். ஒரு 30 செகண்ட் இல்லை 15 செகண்ட் உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அது ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த பேலன்ஸ் வந்துட்டாலே இனிமேல் செய்யும்போது ஸ்ட்ரென்த்தன் ஆகும் மசில்ஸ்லாம். ட்ரைசெப்ஸு, ஃபோர்ஆர்ம்ஸு, ரிஸ்ட்டு, ஷோல்டரு. இது செகண்ட் ஸ்டெப்பு.
ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட். இது பார்ல லெஃப்ட் சைடு ஒரு 8 டைம்ஸ் பண்ணுறோம், ரைட் சைடில் ஒரு 8 டைம்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக பாடி வெயிட் தான், பாடி வெயிட் ஒர்க் அவுட் தான் இது. பாடி பேலன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிஸ்ட்டு தான். சேஃபாக பண்ணணும். இது தண்டால் இருக்கிறது பாரில். ரெண்டு லெக்கையும் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பார் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ட்டு மட்டும் நல்லா டவுன் பண்ணணும். பாடியோட ரிஸ்ட்டில் பேலன்ஸ் பண்ணி புஷ் பண்ணும்போது பாடி அப் பண்ணுறது பாருங்கள். அவங்க பார்த்தா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இது புதுசாக பார் செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த கலக்கம் கொடுத்துட்ருக்கேன் நான். ஒவ்வொரு இதுவும் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ரிலாக்ஸ் மீன்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இது டிப்ஸு. இந்த டிப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ட்ரைசெப்ஸு, ஃபோர்ஆர்ம், செஸ்ட்டு, ஷோல்ட்ரு, அப்பர் பேக்கு, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நல்லா. மற்றது மார்ச் போகிறது பாரில், ஃபார்வர்டு மூவ் பண்ணுறது. டிப்ஸ் எப்படி எடுத்தீங்களோ அதே தான் இது. அது ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது டிப்ஸு, ஒரே இடத்துல பண்ணுறது. இது ஃபார்வர்டு மூவ் பண்ணுறது. இது ரெகுலராக செய்யணும். ரெகுலராக செய்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு உங்களுக்கு ஒரு ஜாலியான மூடு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ரெகுலராக இதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹாப்பியாகவே இருக்கும். அடுத்தது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது ரெகுலராக செய்கிறதுனால பார்த்திங்கன்னா போனு மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுடைய இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாகும். எண்டுரன்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாகும். எக்ஸ்போஸ் எண்டுரன்ஸ் சொல்லுவாங்க சில பேர். மசில்ஸ் எண்டுரன்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாகும். நல்ல தூக்கம் வந்து